நம்ம ஆண்டவரை சிலுவை பாதை செஞ்சு அவரை மகிமைப்படுத்துறவங்களுக்கு மொத்தம் 14 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. பியட்டா புக்கில் இது இருக்குங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். பக்தி மலர், தமிழில் பக்தி மலர்னு சொல்லுவாங்க, அதில் இந்த சிலுவை பாதையோட மகிமை அப்படின்ற பேஜ் நம்பர் 77 இருக்குது. அது யாருக்கு கொடுத்தாங்க, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி கூட அதில் எழுதியிருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஒரு வாக்குறுதியாக நான் பார்க்குறேன், நான் சொல்கிறேன். முதல் வாக்குறுதி, சிலுவை பாதை செய்யும்போது விசுவாசத்துடன் என்னை கேட்பதெல்லாம் நான் கொடுப்பேன். ரெண்டாவது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிலுவை பாதை செய்பவர்களுக்கு நித்திய வாழ்வை வாக்களிக்கிறேன். மூணாவது, அவர்களது வாழ்வில் எவ்விடத்திலும் அவர்களை தொடர்ந்து சிறப்பாக மரண வேளையில் அவர்களுக்கு உதவுவேன். நாலாவது வாக்குறுதி, வயல்வெளிகளில் உள்ள புற்களின் இலைகளை காட்டிலும் கடலில் உள்ள மணல் மணிகளை காட்டிலும் அதிகமாக பாவங்கள் செய்திருந்த போதிலும் சிலுவை பாதையில் அவை அனைத்தும் துடைக்கப்படும். குறிப்பு, நற்கருணை உட்கொள்ளும் முன் சாவான பாவங்களை பாவ சங்கீதனம் செய்ய வேண்டும் என்ற கடமையை இவ்வாக்குறுதி எடுத்துவிடாது. அஞ்சாவது வாக்குறுதி, அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் விண்ணகத்தின் சிறப்பான மகிமையை அடைவார்கள். ஆறாவது வாக்குறுதி, அவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்திற்கு செல்லும்படி நேரிட்டால் அவர்களது மரணத்திற்கு பிறகு வரும் முதல் செவ்வாய் அல்லது வெள்ளி அன்று அவர்களை அங்கிருந்து மீட்பேன். ஏழாவது வாக்குறுதி, சிலுவை பாதை செய்யும் ஒவ்வொரு முறையும் அவர்களை ஆசிர்வதிப்பேன். எனது ஆசீர் உலகில் அவர்கள் எங்கு போனாலும் மரணத்திற்கு பிறகு விண்ணகத்தில் நித்தியத்திற்கும் அவர்களை பின்தொடரும். எட்டாவது வாக்குறுதி, மரண வேளையில் சாத்தான் அவர்களை சோதிக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். அவனிடமிருந்து அவனது வல்லமை அனைத்தையும் பறித்து கொண்டு எனது கரங்களில் அமைதியாக அவர்கள் இளைப்பாற அருள் புரிவேன். ஒன்பதாவது வாக்குறுதி, இதை அவர்கள் உண்மையான அன்போடு செய்வார்களானால் அவர்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள நற்கருணை பாத்திரமாக்கி அதில் எனது அருளை பொழிந்து மகிழ்வேன். பத்தாவது வாக்குறுதி, அடிக்கடி சிலுவை பாதை செய்பவர்கள் என்னுடைய கண்களை அவர்கள் மேல் பதிப்பேன். அவர்களை பாதுகாக்க எனது கரங்கள் எப்போதும் விரிந்தே இருக்கும். பதினோராவது வாக்குறுதி, அடிக்கடி சிலுவை பாதை செய்து என்னை மகிமைப்படுத்துகிறவர்களோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருப்பது போல் எப்போதும் நெருங்கி இருப்பேன். பன்னெண்டாவது வாக்குறுதி, அவர்கள் ஒருபோதும் என்னை விட்டு பிரியவே முடியாது, ஏனெனில் இனி சாவான பாவம் செய்யாதபடி எனது அருளை பொழிவேன். பதிமூணாவது வாக்குறுதி, மரண வேளையில் அவர்கள் அருகிலிருந்து ஆறுதல் அளித்து நாங்கள் இணைந்து விண்ணகம் செல்வோம். சிலுவை பாதை ஜெபித்து என்னை மகிமைப்படுத்தும் அனைவருக்கும் மரணம் இனிமையாக இருக்கும். பதினான்காம் வாக்குறுதி, எனது ஆன்மா அவர்களை பாதுகாக்கும் கேடயமாயிருக்கும். அவர்கள் என்னை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு உதவுவேன். இதை விட வேற நம்மளுக்கு என்னங்க வேணும்? ஆண்டவர் கொடுத்த இந்த 40 நாள், ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு செகண்டும் ப்ரீஷியஸ்ன்னு நினச்சி, விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக நினச்சி, தினம் தினம் மத்தியானம் 3 மணிக்கு நம்ம சிலுவை பாதை சொன்னால் அதுக்கு இன்னும் ரொம்ப பவர் அதுக்கு ஜாஸ்தி இருக்குது. நம்மளுக்கு மற்ற டைமில் நம்மளுக்கு சொல்லாட்டியும் இந்த 3 மணியை கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லி ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். சப்போஸ் 3 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருக்கேன், ஸ்கூலில் இருக்கேன், என்னால் முடியலன்னா ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இந்த சிலுவை பாதையை, ஒரு சுருக்கமான சிலுவை பாதைன்னு கூட குட்டி குட்டியாக நிறைய புக்ஸ்லலாம் இருக்கும், எப்படியாச்சும் அதை சொல்லி ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிடுவோம். ஒரு ஆதார் கார்டு வாங்கணும், ஒரு ரேஷன் கார்டு வாங்கணும், அதுக்கு எவ்வளோ மதிப்பு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்காக நம்ம முந்தி அடித்து எப்படியோ வாங்கிட்டு வந்து வீடு சேர்ந்துருவோம். அதே மாதிரி தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்படியாவது ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம்னு நினச்சி நம்ம எப்படியும் ஒரு தடவையாச்சும் இந்த சிலுவை பாதை சொல்லிட்டு நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா
ஆண்டவர் எப்பவும் காக்கும் கேடயமா ஆசிர்வாதம் பொழியிறவரா நம்ம கூடவே இருப்பாருங்க. சாவான பாவம் செய்ய அவர் அனுமதிக்கவே மாட்டார். தேங்க்யூ.